உங்களுடைய பிளட் ப்ரெஷர் 160/80, அதாவது சிஸ்டோலிக் ப்ரெஷர் 160 முதல்ல பார்க்குறீங்களா? இதுக்கு உடனே நீங்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதற்கான காரணங்கள் என்னென்ன, எந்த மாதிரியான வழிகளில் மாத்திரைகளை இல்லாமல் நம்ம பிளட் ப்ரெஷரை குறைக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். முதல்ல வந்து நம்ம உணவில் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கணும். உப்பில் ஊறி எடுக்கக்கூடிய வத்தல்களை நீங்கள் முழுவதுமாக தவிர்த்துக்கோங்க. அப்பளம், ஊறுகாய் இதை வந்து முழுவதுமாக உங்கள் உணவில் எடுத்துக்காதீங்க. நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை நிதானத்துக்கு கொண்டு வரத்துக்கு மூச்சு பயிற்சி கண்டிப்பாக தேவை. பிராணாயமம் போன்ற மூச்சு பயிற்சியை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய சுவாசம் வந்து நிதானமடையும், அதனால் இரத்த அழுத்தம் குறையும். இரவு நேரத்தில் நல்ல ஆழ்ந்த உறக்கம் தேவை. அந்த ஆழ்ந்த உறக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகி அதனாலையும் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். உங்களுடைய உணவில் வாழைப்பழத்தை நீங்கள் தினசரி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சோடியத்தை வெளியேற்றுறதுனால உங்களுடைய அதிக இரத்த அழுத்தம் சீர்படும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சீரகம், வெந்தயம் பொடி 1 ஸ்பூன் வெந்நீரில் தினமும் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா 1 வாரத்தில் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் நார்மலுக்கு வரும். அதற்கப்புறமும் அதே மாதிரி இருந்தது உங்களுக்கு படபடப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கலாம்.